வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாயச பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே. குருவின் அம்சமான ஸ்ரீ ராகவேந்திரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாக. உலகெங்கும் வாழும் புதியுகம் அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் மேடம். அதாவது ஆரம்பிக்கும் போது அருமையாக பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்சா பிரஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னு ராகவேந்திரனுடைய அற்புதமான மந்திரத்தை சொல்லி துவங்கினீங்க. பொதுவாக மகான்களை வழிபட சொல்கிறோம், தெய்வங்களை வழிபட சொல்கிறோம், உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம பேசுகிறோம். சில இடங்களிலே தெய்வங்களை குறிப்பிடுகிறீர்களே, சில இடங்களில் மகான்களை சொல்கிறீங்களே, என்ன வித்தியாசம்னு பல மக்கள் நம்ம சந்திக்கும் போது கேட்குறாங்க. அப்போ மகான்களை ஏன் வழிபட சொல்கிறோம்னா, சில காரியங்கள் நம்ம தெய்வத்திடம் சென்று வழிபடுகிற போது நம்முடைய விதியின்படி சில கடுமைகள் நமக்கு இருக்க வச்சுக்கோங்களே, இந்த மகான்கள் மனம் உருகி நமக்கு உடனே காரியத்தை முடிச்சு கொடுத்துட்றாங்க. எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் மகான்களை வழிபட்டால் உடனடியாக அந்த காரியம் நிறைவடையும். அதனால தான் இப்போ கலி இப்போ பார்த்தீங்கன்னா ராகவேந்திரர் வழிபாடு, ஷீரடி பாபா வழிபாடு எல்லாம் அதே அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மகான்கள் எல்லாம் கேட்ட வரங்களை உடனே அருள்கிறார்கள். ஆகவே நீங்கள் காலையில் நீங்கள் இதை தொடங்குகிற போது நம்முடைய அன்பர்கள் அத்துறை பேரும் இன்றைய தினத்திலே ராகவேந்திரருடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாய் பெறணும் அப்படி பிரார்த்தித்துக் கொண்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம். அற்புதமா துவக்கி வச்சிருக்கீங்க சார். சார், நீங்க பேசும்போது சொன்னீங்க வாழ்க்கையில சந்திக்கின்ற எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க சார். முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க பணம் அப்படிங்கிற மூன்று எழுத்து சார். நாங்க எல்லாருமே சந்தோஷமான செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும். அதற்கு உங்க ஸ்டைல்ல ரொம்ப எளிமையான பரிகாரம். உண்மைமா, எல்லாருக்குமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மனதில் வந்து ஒரு நல்ல பண வரவு இன்னைக்கு வேண்டியிருக்கு கலியுகத்தில். அப்போ இந்த பண வரவு நமக்கு பற்றலையேன் பலருக்கு கவலை வருகிறது. இதற்கு என்ன செய்யணும்னா, நம்முடைய முன்னோர்கள் பல எளிமையான வழிமுறைகளை சொல்லி கொடுத்தார்கள். அதில் ஒரு வழிமுறை என்ன கேட்டிங்கன்னா, வீட்டு வாசலில் கோலம் போடுறது, பூஜை ரூமில் கோலம் போடுறது, இதெல்லாம் சின்னஞ்சிறு விஷயங்களாக படும். இப்போ நாகரிக உலகத்தில் வெறும் ஸ்டிக்கர் கோலத்தை ஒட்டிட்டு போயிடுறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு தாத்பரியம் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு செல்வ வளம் வரணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்துடைய தலைவர் தலைவி எடுத்துக்கலாம். இப்போது அந்த குடும்பத்துடைய தலைவர் ஒரு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், உத்திரம் நட்சத்திரம் அன்று அவருடைய வீட்டு வாசலிலே தாமரை பூ கோலம் போடணுமா? அதே மாதிரி வீட்டு தலைவி வந்து ஒரு பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அப்போ கிருத்திகை நட்சத்திரம் அன்று இந்த தாமரை பூ கோலம் போடணும். அதாவது பிறந்த நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரம், இது வந்து உங்களுக்கு நல்ல தனவரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். அன்றைய தினங்களிலே நம்முடைய வீட்டு வாசலிலே நாம் தாமரை பூ கோலம் போட்டு கொண்டு வந்தால் நல்ல முறையில் செல்வ செழிப்பு உண்டாகும். இதை அனுபவபூர்வமாகவே பார்க்கலாம். நிச்சயமா சார், யாரு எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, அவங்க நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரம் அன்னைக்கு வீட்டு வாசல தாமரப்பூ போட்டாக்க நிச்சயமா செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழலாம்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, யாரு பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா?
சிம்மராசி இவருடைய ஜாதகத்துல இவருக்கு வந்து அரசு கிரகம் கிடைப்பதற்கு அரசு வேலை கிடைப்பதற்கு என்னென்ன கிரகங்களுடைய ஒத்துழைப்பு வேணுமோ அதெல்லாம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. அவர் தொடர்ச்சியா கோச்சிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்க சொல்லுங்க. இப்ப அவருக்கு ராகு திசை தொடங்கி இருக்கிறது. அப்போ இந்த ராகு திசை நடக்குதுன்னா சில தடைகள் இருக்கத்தான் செய்யும். இவர் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ராகு காலம் வரும் பாருங்க, மத்தியானம் 3-4:30 வரைக்கும் அந்த ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனை வழிபட்டு வர சொல்லுங்கள். தொடர்ச்சியா அப்படி பண்ணிட்டு வர சொல்லுங்க. இவர் ஜாதகத்துல 2022 அக்டோபருக்கு பிறகு அரசு வேலை கிடைக்கும். அவர் எதிர்பார்க்கிறபடியே அவர் எதிர்பார்க்கிற துறையிலேயே நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தில் இருக்குமா. அதனால அந்த தெய்வத்துடைய துணையும் இருக்கிற போது மிகச்சிறப்பாக நம்முடைய வாழ்க்கை அமையும். செவ்வாய்க்கிழமை மதியம் 3-4 துர்க்கையை வழிபட சொல்லித்தாருங்கள். உங்களுடைய அன்பு மகன் வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? சுதா பேசுறேன் மேடம். சுதாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்கணும் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? வழிபடுங்கள், நல்ல முறையில் வரும். உங்களுக்கு இன்னொரு விஷயம், உடல் நலமும் அதனால சீராகுமா. வியாழக்கிழமைகள் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட்டு வாருங்கள். மாலை நேரத்தில் உடல் நலமும் சீராகும். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நலமும் உண்டாக எல்லாம் அல்ல இறைவனிடம் நானும் பிரார்த்திச்சுக்கிறேம்மா. இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கே போய் உங்க வழிபாடு ஆரம்பிச்சிருங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? யார் பேசுறீங்க? ஓகேம்மா. மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். ஓகேம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு மணிக்காக? சரிங்கம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு மணிகண்டன்காக? சரிங்கம்மா, ஓகே, புரியுதம்மா. கவலைப்படாதீங்கம்மா, இப்ப அதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், வணக்கம். சந்தோஷம்மா. உங்க மகன் எந்த நாட்டுல இருக்காரு? தடுமாற்றங்கள் எல்லாமே 2021 கடைசி 22 எல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாயிடும். ஜாதகத்திலே இருக்குமா, அதான் நீங்க பெரிய கவலை கொள்ள வேண்டாமா. அவருக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நீங்க என்ன பண்ணுங்க, சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள்மா. உங்க அன்பு மகன் அங்க இருக்கிறார், அவர் ஆலயத்திற்கு செல்ல இயலாது அங்க உள்ள சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம ஊர்லேயே ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். அப்படி இவரை வழிபடுகிற போது உங்கள் மகன் வாழ்க்கையிலே ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகுமா. என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நாங்கள் ஒரு காரியம் எடுத்து அது ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த பினிஷிங் லைன் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா டபக்குன்னு பிரேக் டவுன் ஆயிடுது. வெற்றி கிடைக்கும்னு நினைச்சு நாங்கள் கிட்ட போகும்போது எங்களுக்கு வந்து தோல்வி வருது. இதற்கு என்ன காரணம், உங்க ஸ்டைல்ல ஒரு பரிகாரமும் சொல்லுங்க. ஒரு அருமையான கேள்விமா.
அதாவது நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி மற்றொன்று தெய்வத்தின் சாட்சி அம்மாண்டா. அப்போ மனிதர்கள் கடுமையாக உழைச்சி வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணி நல்லா வராங்க, காரியம் கைகூடி வருது அப்படின்னு சொல்லுகிற போது ஒரு நல்ல அழகான வீடு கட்டியிருப்பாங்க, வீட்டுக்குள்ளே குடி போக முடியாது. அதே மாதிரி எவ்வளவோ நல்ல விஷயங்கள், ஒரு கார் புதுசாக வாங்கியிருப்பாங்க, அதை அனுபவிக்கவர்களால் முடியாது. இப்படி ஏதாவது ஒரு சிக்கல் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் வருகிற போது, கூடி வருகிற போது தடைபட்டு போகிறது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, மிக கடுமையான ஒரு காரணம் கண் திருஷ்டி. பலருடைய கண் திருஷ்டி தான் நீங்கள் உங்கள் காரியம் எல்லாமே முடிஞ்சிருச்சு நினைக்கும் போது, அந்த வெண்ணெய் திரண்டு வருகிற போது தாடி உடஞ்சி போச்சுனாங்களே, அது வந்து கண் திருஷ்டி தான் காரணமாக இருக்கும். அப்போ எல்லாமே கூடி வந்துருச்சு எனக்கு தடைப்பட்டுச்சுன்னா, முதல் விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், கண் திருஷ்டி தடுக்கிறது. இதற்கு என்ன செய்வது? அதான் தெய்வத்தின் துணை இருந்தாலும் இது நடக்குதே, அப்போ கண் திருஷ்டி விலகுவதற்கு என்ன செய்யலாம்னா, நம்ம ஜாதகத்தில் எப்போ கண் திருஷ்டி வரும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்போ ஒருவருக்கு சனி திசை நடக்கிற போதோ, கோச்சாரத்தில் சனி பகவான் நம்முடைய ராசியை பார்க்கிற போதோ, இல்லை சனி புத்தி சனி சனி அந்தரம் நடக்கிற போதோலாம் நமக்கு கண் திருஷ்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சனியுடைய தொடர்பு இல்லாமல் கண் திருஷ்டி கிடையாதுமா? அப்போ அந்த கண் திருஷ்டி இருக்குன்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக நவக்கிரகத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடலாம். இது திருக்கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடியது. இல்லாம விட்டால் என்ன செய்யலாம்னா, மை இருக்கு பார்த்தீங்களா, கண்ணு கிடக்கூடிய மை, இதை எடுத்து நம்முடைய உள்ளங்காலிலே வைத்துக் கொள்ளலாம். காலுடைய உள்ளங்கால் கீழ்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, உள்ளங்காலிலே அந்த மையை இட்டுக் கொண்டாலும், பொதுவாக இப்படி நீங்க பாத்தீங்கன்னா, பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வலதுகால் இடதுகால் ரெண்டு காலையும் இட்டுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய குழப்பம் பலருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. பெண்களாக இருந்தால் பொதுவாக இடது காலை சொல்கிறோம், ஆண்களாக இருந்தால் வலது காலை சொல்கிறோம். இரண்டு காலிலுமே அந்த மையை இட்டுக் கொள்ளலாம். அது வந்து இவர்களுக்கு வரக்கூடிய கண் திருஷ்டியை முழுமையாக போக்கும். அப்படி செய்து கொண்டால் போதும், கண் திருஷ்டி தான் இதற்கு காரணம். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம், விருச்சிக லக்னம். ஓகே, என்னமா கேக்குறோம் இன்னைக்கு தாமரைக்காக? அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேக்கணுமா? ஓகேமா, சிறப்பான எதிர்காலம் அவங்களுக்காகவே காத்துட்டு இருக்கமா, கவலையே படாதீங்க. சிறப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். அதாவது திருமண வாழ்க்கை எப்படி, எப்ப திருமணம் ஆகும் கேக்குறீங்களா? ஆமாங்கண்ணா. அப்படி கேக்குறோம், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. பொத்தாம் பொதுவா நம்ம பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கேட்டு, அது ஜாதகத்துல சில மாற்றங்கள் இருந்தால் சில வருத்தங்களை சந்திக்கிறோம் இல்லைங்களா? அப்படி இல்லாம திருமண வாழ்க்கை, திருமணம் எப்போ ஆகும் அப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும்மா, 2023 திருமண நேரம் கூடி வருகிறதுமா, சரிங்களா? மணமகனாக வரக்கூடியவர் வந்து இவருடைய ஜாதகப்படி அவங்க வந்து டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் உள்ளவராக இருப்பார். இவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுமா. 2023 திருமண நேரம் கூடி வருகிறது, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் கொளத்தூர்ல இருந்து லீலாதேவி பேசுறேன் மேடம். என் பையன் பாரதி ராஜா கேக்கணும் மேடம். ஓகேமா, பாரதி ராஜாவுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28/5/1995 மேடம். அவனுடைய ராசி வந்து மேஷ ராசி, கிருத்திக நட்சத்திரம். பிறந்த நேரம் சொல்லுங்க. நட்சத்திரம் என்ன? கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் இப்ப கொடுப்பாரம்மா, கேக்கலாம். அன்பு சகோதரிக்கு வணக்கம்மா. வணக்கம். அதாவது கேள்வி கேட்கிற போதுமா, நீங்க என்ன கேக்குறீங்க அப்படிங்கிற உள்வாங்கணும் பாத்தீங்களா? நான் ஒவ்வொன்னா இப்ப கம்ப்யூட்டர்ல
நீங்கள் உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் கொடுத்து அந்த ஜாதகத்தை எடுத்து நான் பார்க்கணும். நீங்கள் டேட்டா ஆஃப் பர்த்தில் நிதானமாக ஒத்துறேன்னு சொன்னீங்க வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு திருப்தியாக பதில் சொல்ல முடியும் சரிங்களா. அதுவே மேல்போக்காகத்தான் சில விஷயம் பேச முடியுது. ரொம்ப டீப்பாக சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணணும்னா ஜோதிடம் ஒரு ஆழ்ந்த கடல், அதனால் மேலோட்டமான சில விஷயங்களை தான் அந்த நிகழ்ச்சி எங்களால் பேச முடியும். ரொம்ப ஆழமான சில விஷயங்கள், சில நேரம் சில ப்ரெடிக்ஷன்ஸ் மாறி போயிடும். அப்போ ஆழமா அதை பார்க்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நேரிலே தான் சந்திக்க சொல்லி நம்மளுடைய நிகழ்ச்சியிலேயே சொல்லுவோம். இப்போ இந்த நிகழ்ச்சி இதில் நீங்க பாத்தீங்கன்னா உங்க அன்பு மகன் என்ன படிச்சிருக்கிறாருமா? அதுதான் இவருக்குள்ள தடை, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இவருடைய மனசே இவருக்கு தடையாக இருக்கிறதுமா சரிங்களா. முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அதற்குரிய உழைப்பு, இந்த ஜாதகத்தை கம்மியா இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை எல்லாமே. இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேம்மா, வாராகி அம்மனை வழிபட்டு வர வேண்டும் சரிங்களா. வாராகி அம்மனை தொடர்ச்சியாக இவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா இவருக்கு நல்ல முறையில் வேலை அமையுமா? தனியார் துறையிலே நல்ல வேலை முதல்ல அமையும். தனியார் துறையிலே சில ஆண்டுகள் பணியாற்றட்டும், முதல்ல அவருக்கு வாராகி அம்மனை வழிபட்டு வர சொல்லுங்கள். அதற்கு பிறகு ஒரு கோச்சிங் கிளாஸ்ல போய் சேர சொல்லுங்க, அரசு வேலைக்கு முயற்சி செய்ய சொல்லுங்கள். அவருக்கு எல்லாம் கூடிவர என்னுடைய வாழ்த்துக்கள். சார், எங்க வீட்டுல எல்லாம் சண்டை சச்சரவே இல்லாம நிம்மதியான சந்தோஷமான சூழல் இருக்கணும் சார், அதற்கு உங்க ஸ்டைல்ல ஒரு விளக்கம் கொடுங்க. அதாவது நம்மளுடைய வீட்டுல எப்பொழுதுமே மகிழ்ச்சி தங்கணும். அந்த மகிழ்ச்சி தங்கணும்னா முதல்ல நம்முடைய வீட்டு வாசல் கதவு இருக்கு பாத்தீங்களா, வீட்டு வாசல்ல ஒரு மாவிலை தோரணம் கட்டுவது அப்படிங்கிறது மிக அவசியம். அது மாதிரி வீட்டுல பின்னாலே கொல்லைப்புறத்திலே ஒரு துளசி செடியை வைக்கணும். நம்முடைய தலைவாசல்ல தான் நம்முடைய குலதெய்வம் வசிக்கிறது, அதை புரிஞ்சு கொள்ளணும். நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லுவாங்க, வீட்டு வாசல்ல தாப்பாழ நீ கிறுக்காத, தாப்பாழ போட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காதிங்க. அது ஒவ்வொன்றும் ஒரு தாத்பரியம் உண்டு. அப்ப வீட்டு நிலைக்கதவை நல்ல முறையில் வச்சுக்கணும், தூய்மையாக வச்சுக்கணும், மாவிலை தோரணங்களை கட்டி வைக்கணும், துளசி செடியை பின்னால வைக்கணும். அப்படி அப்படி செய்தாலே உங்க வீட்டுல மகிழ்ச்சி பொங்கும். இதுதான் செய்ய வேண்டிய விஷயமா. அற்புதமான விளக்கம் சார். நாங்க எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார். மிகுந்த நன்றி. எங்களிடம் நேரடியான ஜோதிட ஆலோசனை நீங்கள் பெற விரும்பினால் சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.